அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டுமே செய்யப்பட்டது. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டடீஸ்க்காக மட்டுமே எடுத்துக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஐடிசி காயினை வந்துட்டு ட்ரான்லிங் ப்ரோவில் எப்படி ஸ்வாப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஐடிசி கம்யூனிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். ஒன்று வந்துட்டு புதுசாகவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் டோட்டல் ஐடிஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணிக்கிட்டு அதை டோட்டலாகவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம சோஷியல் மீடியாவிலிருந்து 10 டேஸ் மட்டும்தான் ஒரு சிலருக்கு இன்கம் கிடைச்சிது. 11 டேஸ் கிடைச்சிருந்தா ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களுடைய பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 10 டேஸ் மட்டும் கிடைச்சிருந்ததுனாக்கா உங்களுக்கு அங்கே அப்கிரேட் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருக்கோ, 150, 200, 250 எவ்வளோ ஷார்ட்டேஜ் காட்டும் இல்லைங்களா, அந்த $10 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்போது அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்லிங் ப்ரோவில் ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் பேக்கேஜை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி நாம் ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதற்கு முதல்ல உங்கள்கிட்ட ட்ரான்லிங் ப்ரோவில் நீங்கள் யூஎஸ்டிடியோ ட்ரானோ ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ டிஆர்எக்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ட்ரானை வந்துட்டு நீங்கள் வசிரெக்ஸிலிருந்தோ ஜியோடெக்ஸிலிருந்தோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்ச் உங்கள்கிட்ட எந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ பினான்ஸில் இருந்தோ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ட்ரானை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்லிங் ப்ரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் தேவைப்படும், அங்கேயும் கூட ஃபியூலெல்லாம் தேவைப்படும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் அதிகமான ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டில் நான் வந்துட்டு என்னுடைய ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஹோம் பேஜில் இருக்கோம். லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த 3 கோடை டச் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே வந்துட்டு அப்கிரேடு ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் கூட நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பேக்கேஜஸ் காட்டும். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஆல்ரெடி நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், அதனால் சும்மா உங்களுக்கு $20 பேக்கேஜை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ $20 பேக்கேஜ் நான் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். இந்த இடத்துல பாருங்கள், 2700 அப்ராக்சிமேட்டாக ஒரு 2800 ஐடிசி காயின் வந்து எனக்கு தேவைப்படுது $20 பேக்கேஜுக்கு. இது நீங்கள் $10 பேக்கேஜுக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது இந்த 2800 காயினை வந்துட்டு நம்ம ட்ரான்லிங் ப்ரோவில் ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் வந்து சின்ன அமௌண்ட் தான் பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் லெஃப்ட் சைடு கார்னில் அந்த 3 கோடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். ஹோம் பேஜில் கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பாட்டமில் டவுனில் இருக்கும் நம்முடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த ரெஃபரல் லிங்க்கு கீழே வந்துட்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் பட்டனில். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த அட்ரெஸை காப்பி பண்ணணும். இந்த அட்ரெஸுக்கு தான் நீங்கள் வந்து ட்ரான்லிங்க் ப்ரோலேருந்து அனுப்பணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காப்பி அப்படின்ற லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நான் வந்து ட்ரான்லிங்க் ப்ரோவுக்கு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் நாம் ஐடிசியை ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் சர்க்கிள் பண்ண பாருங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல கஸ்டம் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு கார்னரில். இப்போ நான் சர்க்கிள் பண்ண இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸு கேட்கும். இந்த ஐடிசி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் அது என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்தீங்கனாக்கா இந்த ஐடிசி காயின் வந்து உங்களுடைய அசெட்டில் ஆட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நம்ம ஹோம் பேஜில் போய் பார்க்கலாம். என்னுடைய ஐடிசி ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு ஐடிசி காட்டும். இப்போ நான் வந்துட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன் டேஷ்போர்டுக்கு ட்ரான்லிங் ப்ரோ. இங்கே பாருங்கள் ஐடிசி இருக்குது, எங்கிட்ட பேலன்ஸும் 0 தான் இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம், அந்த ஐடிசி கிளிக் பண்ணுற காட்டுறவங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் பேலன்ஸும் 0 சரிங்களா. ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ட்ரான்சாக்ஷன் காட்டாது, ஐடிசி மட்டும் ஆட் ஆகிருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணுன்னாக்கா ஹோம் பேஜில் வந்துட்டு டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஏரோ மார்க் போட்டேன் இல்லைங்களா, அந்த டிஸ்கவர் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சர்ச் பார் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல சன் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். எஸ்யூஎன்
SWAP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே கீழே வந்து சன் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே இப்போ நாம் சன் ஸ்வாப் உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நாம் ஸ்வாப் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது எப்போவுமே V1 தான் இருக்கணும். அது அப்படியே இருக்கட்டும், அது எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா கனெக்ட் டு வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த சன் ஸ்வாப்போட ட்ரான்லிங்க் ப்ரோவை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ட்ரான்லிங்க் ப்ரோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ட்ரான்லிங்க் ப்ரோ இப்போ சன் ஸ்வாப்போட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் அப்படின்றது என்னென்னா எதை கொடுக்கணும் எதை வாங்கணும் அப்படின்றது இருக்குது. மேலே வந்து கொடுக்கறது, கீழே வந்து நமக்கு எது வேணுமோ அது நாம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த யூஎஸ்டிடியை டைப் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நாம் எதை கொடுக்க போகிறோம்னா TRX ட்ரானை தான் நாம் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல டைரெக்டாக TRX இருக்குது, அதை செலக்ட் பண்ணலாம். அப்படின்லாம் இப்போ சர்க்கிள் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல TRX அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதை கொடுக்குறோன்னு அதை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்துட்டு நமக்கு எது வேணுமோ அதை நாம் செலக்ட் பண்ணோம். இப்போ அது மேலேயே நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ITC எனக்கு ஆல்ரெடி காட்டுது. அப்படி இல்லை, நான் மேலே சர்ச் பாரில் நீங்கள் ITC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாவே உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ணாலும் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம இப்போ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை கொடுத்து ஆட் பண்ண பாருங்கள். அதே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு ITC காட்டும். இப்போ நான் பாருங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கீழே ITC மட்டும் காட்டுது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்ரஸை கொடுத்து ITC செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே வந்து TRX கொடுத்துருக்குறேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து ITC கூட நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய TRX மேலே இருக்குது, ஃப்ரம்மில் டாப்பில். என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதோ அதுக்கு மேலேயே காட்டும். உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். கீழே வந்து ITC அதை விட்டுலாம். இங்கே பாருங்கள், இப்போ 81 TRX என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ரம்முக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல 10 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ நான் 10 ட்ரான் கொடுத்தா எனக்கு எவ்வளோ ITC கிடைக்கும் அப்படின்னா 372 ITC எனக்கு கிடைக்கும். இப்போது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு $1.5 ஆல்மோஸ்ட் நியர்பை $2 வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸே தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னாக்கா என்னுடைய 10 ட்ரான் அது எடுத்துக்கின்னு 372 ITC அது கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அடுத்த பேஜில் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதையும் கூட ஒரு டைம் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணணும். கன்ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அடுத்த பேஜில் வந்து ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லும். என்னன்னாக்கா சேஃப் மோடா இல்லை ஃபாஸ்ட் மோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஃபாஸ்ட் மோடை செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் குயிக்காகவே ஆகும். அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ அப்படின்ற பட்டனை கொடுக்குறேன். 1 செகண்ட், இங்கே பாருங்கள் கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸும் கூட 19.25 ட்ரான் எடுத்துக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த பேஜில் வந்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல நான் வந்துட்டு என்னுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய ட்ரான் போயிட்டு உங்களுக்கு ITC கிடைக்கும். இங்கே ஸ்வாப் ஆயின்னு இருக்கு பாருங்கள், ஸ்வாப் டு TRX ஃபார் 372 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, கம்ப்ளீட்டட், சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, 10 ட்ரான் கட் ஆயிருக்கும், 372 ட்ரான் வந்து ITC வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ஹோம் பேஜில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு கார்னர்லேயே வந்துட்டு அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடுவீங்க. இல்லை பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் பேக்கில் வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய ITC 372 இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் 0 தான் இருந்துச்சு. நீங்கள் அதுமேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஸ்வாப் பண்ணது க்ரீன் கலரில் 372 ITC எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ரானை வந்து ITC ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை வந்துட்டு நம்ம ITC கம்யூனிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டில் டெபாசிட் அட்ரஸ் வந்து நான் மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன் இன்னொரு டைம். சரிங்களா, இப்போ காப்பி அப்படின்னு கொடுத்தேன், அட்ரஸு காப்பி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நாம் ட்ரான் லிங்க் ப்ரோக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் ட்ரான் லிங்க் ப்ரோக்கு வரேன். இந்த இடத்துல ITC கிளிக் பண்ணிட்டோம். இந்த பேஜில் தான் இருக்கிறோம். சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது லெஃப்ட் சைடு கார்னரில், பிளாக் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த இடத்துல கிளிக் பண்ணாக்கா நெக்ஸ்ட்டு பேஜில் இந்த அட்ரஸ் கேட்குது. இந்த இடத்துல
இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண பாருங்கள், அந்த அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டை பண்ணிவிட்டு நான் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸை காட்டும். இங்கே மேலே ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கீழே வந்துட்டு அமௌண்ட்டு, நீங்கள் எவ்வளோ ஐடிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் அது பக்கத்தில் மேக்ஸ் அப்படின்னு இருக்கீங்க, அதை கிளிக் பண்ணால் எல்லாமே போகும். இல்லை நீங்கள் பர்டிகுலராக இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 350 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ ஒன்றும் ஸ்வாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நான் 350 டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் சென்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் இங்கே ஒரு 12 ட்ரான் தேவைப்படும், இங்கே கீழே கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே மறுபடியும் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்குது. நான் என்னுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து சக்ஸஸ் ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே வந்து டன் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன், டன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா, நான் இப்போது என்னுடைய ட்ரானை வந்து ஐடிசியை ஸ்வாப் பண்ணிவிட்டு அந்த ஐடிசியை வந்துட்டு ஐடிசி கம்யூனிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து 22 தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ நாம் அந்த ஐடிசி மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 350 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் ஆகிருக்கு பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே தெரியும் ரைட் சைடு கார்னரில் ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கா, க்ரீனில் வந்திருக்கான்னு பாருங்கள். ஃபெயிலியர் ஆகிருந்தால் அங்கே ரீச் ஆகிருக்காது. சக்ஸஸ் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஐடிசி கம்யூனிட்டியில் போய் பார்க்கலாம், அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஐடிசி கம்யூனிட்டி வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்ப்போம். உங்களுக்கு வரலனாலும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இ வாலெட்டில் தான் அது வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா, இப்போ மேலே இருக்குது பாருங்கள், அந்த இ வாலெட்டில் தான் பேலன்ஸு 0 இருக்குது. இப்போ ஓகே வந்துடுச்சு பாருங்கள், 350 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணியும் பார்த்துடலாம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், 350 வந்துட்டு எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இப்போ நாம் ட்ரான் லிங்க் ப்ரோலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இப்போது. சரிங்களா, இதை நான் 350 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் அப்கிரேட் பேஜுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண உடனே நான் இப்போ கொஞ்சமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், மறுபடியும் ஷார்ட்டேஜ் தான் இருக்கும் எனக்கு. பட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இம்மீடியட்டாக வந்து உங்களுடைய ஐடி வந்து அப்கிரேட் ஆகிடும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஷார்ட்டேஜை வந்து ட்ரான் லிங்க் ப்ரோலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, ஏன்னா 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க, 1 நாள் இன்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 10 நாள்னா $10, ஒரு 9.5 இல்லை $9 கிடச்சிருக்குன்னே வச்சுக்கோங்க 10 நாளைக்கு. ஸோ இன்னும் ஒரு டாலர் இருந்தாக்கா $10 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ட்ரான் லிங்க் ப்ரோலேருந்து ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் தான், உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நீங்கள் அது ஃப்ரீ பேக்கேஜ்ன்றதுனால தான் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு 10 நாள் மட்டும்தான் கிடைச்சிது, அவங்களால அப்கிரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தே கூட ஒரு $3-4 கூட ஆகிடலாம், இல்லை நியர்பை $5 கூட ஆகலாம். சரிங்களா, ஸோ $5 நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா வேண்டாம் அப்படி கூட நீங்கள் விட்டுடலாம் அந்த ஐடியா. இல்லை பரவாயில்ல ஒரு $5 போட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்வாப் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.